இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை யாவரை அன்போடு வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 13:18 கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். கர்த்தர் கனத்தை தர விரும்புகிறார். நமக்கு நல்லா தெரியும் என்ன கனம் பண்ணால் நானும் கனம் பண்ணுவேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆலோசனை சொல்கிறார், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். அப்போ கடிந்து கொள்ளப்படுதல் என்பது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு ஆலோசனையாக எச்சரிப்பாக ஒரு வசனம் வருது, ஒரு வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அதை கவனிக்கணும். இதில் நான் சரி செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா, என்னிடத்தில் உள்ள சில குறைவுகளை இந்த வசனம் உணர்த்துகிறதா? பைபிள் சொல்வது, நீதிமான் என்னை தயவாய் கூட்டட்டும், அது என் தலைக்கு என்னைய போல இருக்கும். கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை என்ன செய்கிறார்னா கடிந்து கொள்ளுகிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல உள்ள பார்க்குறோம். ஏன்னா கெட்டு போயிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது, எதிர்காலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைக்கு பாத்திரமாக இல்லாமல் போயிடக்கூடாது. அதுதான் தேவனுடைய விருப்பம். எல்லாரையும் கடிந்து கொள்ளணும், எப்பொழுது கடிந்து கொள்ளணும் அது அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு நாம் தவறும்போது வழி மாறிவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தேவன் நம்மை எச்சரிக்கிறவராக இருக்கிறோம். ஆகவே எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரணும், என் உள்ளத்துக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை இருக்குமான்னு தான் நான் போகிறேன். நானே சங்கடப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு ஆண்டவிட்ட போனால் இப்படி ஒரே எச்சரிப்பாக வருது, ஒரே கடிந்து கொள்ளும் வார்த்தையாக இருக்க, இப்படியெல்லாம் சலித்து கொள்ளுகிற மக்கள் கூட்டம் நிறைந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை ஒருவேளை உங்களை எச்சரிக்குமானால், அந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் கடிந்து கொள்ளப்படுவீர்களானால், அதை கவனித்து அதற்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் நடக்கும்போது பைபிள் சொல்வது கனம் உண்டாகும். நீங்கள் மதியினமாக ஒரு காரியத்தை செஞ்சு கனவீனப்படுகிறதை காட்டிலும் கர்த்தர் உங்களை எச்சரிக்கும் போது உங்களுடைய தவறுகளை திருத்தி அதற்கு ஆண்டவரே நான் செய்ததை ஒத்துக்கொள்ளுகிறேன், இனி செய்யாமல் இருப்பதற்கு என்னை தடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்றெல்லாம் உங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றாற் போல நீங்கள் வார்த்தையை கேட்டு கவனித்து நடப்பீர்களானால் நிச்சயம் கனமடைவீங்க. ஒருவேளை இதற்கு முன்பு கனவீனப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் எச்சரிக்கும் வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது மறுபடி உணர்த்தப்பட்டால் அர்ப்பணியுங்கள், கனமடைவீர்கள். பரலோக தேவனே, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல எங்களுடைய வழிகளை அமைத்து நடந்து கனத்திற்குரியவர்களாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே.ஜெயக்குமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.